வருவாய் மற்றும் சுற்றுச்சூழல் துறைகள் சார்பில் 10,76,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் மற்றும் ஜமுனா மரத்தூரில் 6,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலக கட்டடங்கள் மற்றும் வட்டாட்சியர் குடியிருப்புகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மேலும் அரியலூரில் 79,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சார் ஆட்சியர் குடியிருப்பு, சென்னை கிண்டியில் 1,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சென்னை தெற்கு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக கட்டடம் ஆகியவற்றையும் திறந்து வைத்தார். மேலும் நில அளவர், வரைவாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்காக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார், தலைமைச் செயலாளர் சண்முகம் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கல் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் 2,01,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் நீங்கள் என்ற தலைப்பிலான புத்தகத்தையும் வெளியிட்டார். இந்த புத்தகத்தின் மூலம் மாசுக்கட்டுப்பாட்டு மற்றும் சுற்றுச்சூழல் பற்றிய விதிகள், தொழிற்சாலை நிறுவுவதற்கான வழிமுறைகள் ஆகியவை பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பணன், அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.